అపరిచితాం ఇహ జగతి అతి ఇయర్ ఖు దుఃఖేన పరిపాల్య దృఢ గుణ పాశ పాశసంధాన నిష్పందీకృత న పరిచయం రక్షి న అభిజనం ఈక్షతే న నైదగ్యం గణయతి న న త్యాగమాద్రీయతి నశేషజ్ఞత విచారయతి అం యా థింక్ సో అనాల మొదలైంది లక్ష్మీ పాకణం ఏనా కళ్యాణ అభినివేశి చంద్రాపీడం వదిలి நல்ல வழியில அத கல்யாணம் நல்லதுல வந்து அவனுக்கு ஒரு ஈடுபாடு உடையவனாக இருக்காங்கனால முதல்ல சந்திராபீடம் வந்து இந்த லக்ஷ்மிய பாக்கணும் அவ எப்படிப்பட்டவ அதாவது இந்த செல்வம்மாங்கிறது எப்படின்னா அஹ் இத போல யாருக்குமே வந்து அபரிச்சிதான் இக ஜகத்தின் கெஞ்சி தஸ்தி எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும் ஆனா வந்து முழுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது அதுதாங்க சோ லப்தலு துக் துக்கேனா பரிபாலியத்தை வெரி டிஃபிகல் தி வெல்த் அந்த மாதிரி தியாக மாதிரியே ஏதோ நல்ல குணங்கள் இருக்கு அந்த நல்ல குணங்களுக்காக நம்ம வந்து அவன்கிட்ட இருக்கலாமேங்கிற ஒரு ஒரு விஷயத்த அவன் பொருட்படுத்துறது கிடையாது லக்ஷ்மி ஸோ இட் டசன்ட் மேட்டர் என்ன குணங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அது வரைக்கும் பார்த்தோம் இப்ப இதுல இருந்து ஆரம்பிக்கணும் கமலினி சஞ்சரண ஆஹ் கமலினி சன்சரன வியதிகரல் வியதிகரல்லக்ன நலின நாலகண்டகைவன் நான் கவசித்து நிர்பரம் நிர்பரம் நான் பத்தி आबध्नाति पदं यथा यथा चेयं चपला दीप्यते तथा तथा दीपशिखे एव दीपशिखा एव कज्जलमलिनमेव केवलम् उद, उद्वमति उद्वमति वा ओके उद्वमति नहितं पश्यामि यो परिचितयानय परिचितयानया न निर्भर निर्भरमुखूढो यो वा न

காலில் முள்ளு குத்திட்டுனா எப்படி வந்து நம்மளால ஒரு இடத்துல காலை உருப்படியா வைக்க முடியாதோ அந்த மாதிரி என்னமோ இவளுக்கு வந்து காலில் முள்ளு குத்தின மாதிரி அங்கங்க அவ வந்து தாவின் இருக்காளா லக்ஷ்மி அவளுடைய வாசஸ்தலம் வந்து கமலினி தாமரை குளம் ஆறு தாமரை செடி அதுல சஞ்சரணம் அந்த தாமரை குளத்துல வந்து சஞ்சாரம் பண்றதுனால வியக்கர அதுல உங்களுக்கு வந்து வியக்கர சம்பந்தம் ஒரு லக்னம் அந்த ஒரு சம்பந்தத்தினால லக்ன மாட்டிக்கொண்ட நளின தாமரையினுடைய நாள அந்த தாமரை தண்டினுடைய ஒரு கண்டகம் அதை கொண்டவள் போல் இந்த இந்த பதம் எப்படின்னா கமலினி தாமரை குளத்தில் கமலினிங்கிறது ரெண்டும் உண்டு தாமரை குளமும் உண்டு தாமரை செடியும் உண்டு இங்க வந்து நம்ம வந்து ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் அவளுடைய வாசஸ்தலம் லக்ஷ்மினுடைய வாசஸ்தலம் வந்து கமலா கமலம்ங்கிறதுனால கமலினி தாமரை குளம் தாமரை குளத்தில் சஞ்சரணம் அதன் அதனுடைய சம்பந்தம் அந்த அங்க வந்து நடக்கிறதுனால இங்கேயும் அங்கேயும் அந்த தாமரை குளத்துல நடக்கிறதுனால ஏற்பட்ட ஒரு சம்பந்தம் அந்த சம்பந்தத்தினால லக்னம் லக்னம்னா மாட்டிக்கொண்டிருக்கு ஏன்னா அப்படி இப்படி நடக்கிறச்சே முள்ளு குத்திடுறது நளின நாள கண்டகம் நளின தாமரை தண்டு நாளம் அதுல இருக்கக்கூடிய முட்கள் அதனால் அதை கொண்டவராக போல் அது போல இவ நித்து எந்த ஒரு இடத்துலயுமே அந்த நவை வந்து ஆபத்நாத்தியோட போட்டுக்கலாம் இல்லைன்னா ந குச்சித்து எங்கேயுமே அவ வந்து நிர்பரம் பதம் ந ஆபத்நாத்தி தான் வரணும் ஆமா நஞ்ச வந்து வர்போட சேர்த்துக்கோங்க கொச்சிதப்பி எங்கயுமே பதம் அவளுடைய காலை நிர்பரம் நன்கு சந்ததம் அல்லது சம்யக்கு நபத்னாதி அவ வந்து வைக்கிறது இல்ல கால யதா யதாச்சும் சபலா தீபியதே ததா ததா தீபசிஹேவ கஜல மலினமேவ கர்ம கேவலம் உத்வமதி ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு இயர்சியா கேப்பான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இது வந்து டெஃபினட்டா வரும் உங்களுக்கு அது எவ்வளவு கெவளவு இவ வந்து எரியராளோ அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி இருக்காளோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி லக்ஷ்மி இருக்கோ ஒருத்தர்கிட்ட அவ்வளவுக்கு அவ்வளவு பேட் பிஹேவியர்ஸும் ஜாஸ்தி ஆகும்ங்கிறான் அந்த பணம் வந்து மோகம் மோகிக்க வச்சிரும் நம்மள யதா ஒரு ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு வந்து எரிஞ்சுட்டே இருக்குன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த சூட்டு ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வழக்கு எரியறதோ அதுல இருந்து கீழே கருப்பா அந்த மைய வந்துட்டே இருக்கும் அதனால யதா யதா எப்படி எப்படி எல்லாம் இயம் சப்பலா இந்த சபலமானவள் ஒரு விக்கல் இங்கையும் அங்கேயும் அவ தாவிண்டே இருக்கிறதுனால யதா யதா தீபியதே ஆஸ் ஷி அஹ் ப்ரைட்டன்ஸ் அப்படிங்கிறமோ இல்லையோ அந்த ஆஸ்ங்கிறது தமிழ்ல எப்படி சொல்றது எவ்வளவுக்கு எவ்வளவு அவ வந்து எரியறாளோ அப்படி எடுத்துக்கணும் யதா யதா இயம் சபலா தீபியதே ததா ததா அவ்வளவுக்கு அவ்வளவு தீபசிகா இவ ஒரு வழக்கனுடைய மொன அந்த தீபசிகா தீபத்தினுடைய ஒரு ஜுவாலையை போல் இவ கஜ்ஜல மலினம் கர்ம கேவலம் உத்வமதி ஒரு கஜ்ஜல மலினம் கஜ்ஜலம் போல கஜ்ஜலம்ங்கிறது மையி அஹ் அஹ் அந்த மைய போல மலினம் அழுக்காக இருக்கக்கூடிய கர்மா ஒரு செயலை கேவலம் அத மாத்திரம் கேவலம்னா தேக்கமேவ கேவலம் உத்வமதி அதை வெளி தள்ளுறா எப்படி அந்த மைய வந்து அந்த தீபசிகாங்கிறது வெளியில தள்ளிண்டே இருக்கோ உத்வமத்தினா வாமிட் பண்றதுன்னு அர்த்தம் வாந்தி எடுக்கிறதுன்னு அர்த்தம் இங்க வந்து எப்படி அதை உத்வமத்திங்கறத எடுக்கிறாருன்னா வெளியில தள்ளுறது அப்படின்னு அர்த்தம் சோ உத்வமதி நிர்கமயத்தி அப்படி எடுத்துக்கலாம் சோ கஜ்ஜல மலினம் ஏவ கர்ம நி உத்வமதி நஹி தம் பசியாமி யஹா பரிச்சையா அனையா ந நிர்பரம் உபகூடா யோவா ந விப்ரலப்தா இவள கொஞ்சம் தெரிஞ்சுருத்துனா இவளை வந்து முழுமையாக ஆலிங்கனம் பண்ணான்னு ஒருத்தம் கிடையாது அவளை வந்து விட்டு பிரிஞ்சவன்னும் ஒருத்தம் கிடையாது இஸ் சமன் அதாவது செப்பரேஷனும் முடியல முடியல இருக்க அதே சமயத்துல கம்ப்ளீட்லி த லக்ஷ்மிங்கிற மாதிரியும் இல்லை ஒரு பர்சன் இந்த உலகத்துல கிடையாது நான் இது இதுவரைக்கும் பார்த்ததில்லைங்கிறார் தட் இஸ் அவளுடைய ஒரு ஃபோர்ஸ் அந்த செல்வத்தினுடைய ஒரு ஒரு இன்ஃபுளுஸ் அவ்வளவு ஹையா இருக்குங்கிறார் சோ தம் பஷ்யாமி யஹா சோ அந்த யா பரிச்சிதையா அனையா லக்ஷ்மியா இவளுடன் ஒரு பரிச்சயம் ஏற்பட்ட பொழுது அவளுடன் கூட நிர்பரம் உபகூடா நிர்பரம் மிகவும் ஆலிங்கனம் செய்தவனாகவும் இல்லை ந உபகூட ததா யோவா ந விப்லப்தகா இவளை விட்டு இவளு இவளிடமிருந்து பிரிந்தவனும் கிடையாது ந விப்ரலப்தகா விப்ரலபாரம்னு சொல்றோம் இல்லையா அத விப்லப்தகானா உங்களுக்கு வந்து செப்பரேஷன் அர்த்தம் யாருமே இவளோட நன்கு ஆலிங்கனம் செய்தவனும் பார்க்கவில்லை அதே சமயத்துல இவளுடன் பிரிந்து இருக்கக்கூடியவனையும் பார்க்கவில்லை அதனாலதான் தேர்ட் கேஸ் வருது இங்க பரிச்சிதையா அனையா உபகூடாக இவளுடன் ஆலிங்கனம் செய்வது இவளிடம் பிரிந்திருப்பது தமிழ்ல உங்களுக்கு வந்து பிப்த் கேஸ் வர மாதிரி இருக்கும் தேர்ந்து பிரியறதுன்னு ஆனா சம்ஸ்கிருதத்துல தேன ரஹிதா தான் வரும் தேனஹீனஹா சோ திருத்தியா அந்த இடத்துல தம் ந பஷ்யாமி அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை நியதம் டெஃபினட்டா இவளை வந்து நம்ம வரைஞ்சோம்னா கூட அவ வந்து அஹ் ந நகந்து விடுவோம்னு நினைக்கிறேன் ஆலேக்கியகதாபி ஒரு படத்துல போட்டு அவளை வரைஞ்சு வச்சா கூட அவ வந்து செலத்தி நடந்து போயிடுவான் படத்துல இருக்கக்கூடிய குதிரை ஓடுமான்னு ஓடாது அது போல இவ வந்து படத்துல வந்து லட்சுமியை வரைஞ்சு நம்ம வந்து வச்சுட்டோம்னா அவ ஓடாம இருப்போம் நம்மள விட்டு பிரியாம இருப்போம்னு நினைச்சோம்னா அப்படி கிடையாது அப்படி இருந்தா கூட அவ போயிடுவோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விரோதாபாசம் ஆலேக்கியகதாபி கதாபி வஞ்சயத்தின்னா நம்ம என்னமோ பூஜை பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கு பட் ஆலேக்கிய கதம்ங்கிறது இந்த இடத்துல விரோதத்தை பரிகாரம் பண்றதுன்னு இல்ல சலத்தீனா சஞ்சலமா இருக்காங்கிற அர்த்தத்தை தான் சொல்ல ட்ரை பண்றாரு உம் புஸ்தமயி அபி இந்திரஜாலம் ஆச்சரதி புஸ்தமயிங்கரிச்சி ஒரு உட் உட்டுனால ஆன ஒரு இவ்வளவு காஷ்டமயி காஷ்டமயி இருந்தா கூட ஆஹ் புஸ்தங்கிறது உங்களுக்கு அது புத்தலி அப்படின்னா ஒரு பொம்மை பொம்மை மாதிரி இவளை பண்ணி வச்சா கூட இந்திரஜாலம் அப்படியே இந்திரஜாலம் ஆச்சரத்தின்னா ஒரு மேஜிக்க பண்ணிடுறா காணாம போயிடுறா அதுக்காக சொல்றார் சோ புஸ்தமயி அபி இந்திரஜா ஒரு ஒரு பொம்மை மாதிரி அவளை வந்து செதுக்கி வச்சா கூட ஆஹ் இந்திரஜாலம் ஆச்சரத்தி அப்படியே காணாம போயிடுறா உத்கீர்ணா அப்படி ஒரு கல்லுல கல்வெட்டு மாதிரி நம்ம வந்து பாம் லீஃப்ல எல்லாம் எழுதினோம்னா அது வந்து வீணா போயிடுறதுன்னா பரவாயில்ல பிகாஸ் த சோர்ஸ் இஸ் அ வெரி டீக்ரேடபிள் சோர்ஸ் நான் டீக்ரேடபிள் சோர்ஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கல்லுல காப்பர் பிளேட்ல இதெல்லாம் வந்து வெரி இது நான் டீக்ரேடபிள் அதெல்லாம் ரொம்ப நாள் எடுக்கும் அந்த மாதிரி உத்கீர்னா அப்படி அவளை வந்து செதுக்கி வச்சா கூட கல்லுல விப்ரலபத்தையே நம்மள சீட் பண்ணிடுறா பஞ்சயதி ஸ்ருதா அபி அபிசந்தத்தே கேட்டோம்னா கூட அவளை கேட்ட மாத்திரத்திலேயே அபிசந்தத்தே வஞ்சனை செய்யறா நம்மள வந்து ஏமாத்தரா சிந்திதா அப்படி வஞ்சயதி எல்லாத்துக்கும் அதே மீனிங் தான் விப்ரலபத்தை அபிசந்தத்தே வஞ்சயதி இது மூணுமே உங்களுக்கு அதே சிந்திதா அப்படி நினைச்ச மாத்திரத்திலேயே நினைச்சோம்னா நம்மள வந்து ஏமாத்துறதுங்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இட் இஸ் அண்ட் அப்பேரண்ட் கான்ட்ரடிக்ஷன் அவ்வளவுதான் எந்த பார்ட்ட லக்ஷ்மிக்கு அப்ளை பண்ணணும்னா சலத்தி சஞ்சலமா இருக்கா இந்திரஜாலம் ஆச்சரதி இடத்துல கந்தர்வ நகலர் நம்ம சில சமயம் வந்து இந்த கிளவுட்ஸோட இதுல வந்து சில சமயம் ஒரு ஒரு நகரம் இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியும் அத வந்து கந்தர்வ நகரம் நமக்கு தெரியறதுன்னு தோணும் கந்தர்வ நகரமா இருந்ததுன்னா அவன் நிமிஷத்துல நம்ம காமிப்பான் நிமிஷத்துல அவன் வந்து மாயையா மறைச்சுருவான் அந்த கந்தர்வாலுடைய நகரம் அது போல ஏவ பாத்துண்டே இருக்கிறச்சு ஐயோ இவ பாக்குறாளே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமேன்னு கன்சிடரேஷனே கிடையாதான் அந்த இடத்துல சஷ்டிச்சு அநாதரையே வரும் அநாதரை சஷ்டி பசியத்தையேவன்யத்தையும் பத்துண்டே இருக்கிறச்சு என்னை கண்டுகாதான் அப்படியே போயிடுறாளே அந்த லக்ஷ்மி வெல்த்ங்கிறது அப்படித்தானே அழிஞ்சு விடுறது நமக்கு சோ சிந்திதா அப்படி வஞ்சயதி விப்ரலபத்தே அபிசந்தத்தே வஞ்சயதி சரியா இந்த இடத்துல வந்து சமாசோக்தி என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் ஓகே சமாசோக்தினா சமாசோக்தி பரிஸ்பூர்த்தி பிரஸ்துதே அப்பிரஸ்துத அதாவது சமாசோக்திங்கிறது பிரஸ்துதம் ஒரு கான்டெக்ட்ல ஒரு விஷயத்த நம்ம வர்ணிச்சுன்னு இருக்கும் பொழுது பிரஸ்துதே அப்பிரஸ்து பரிஸ்பூர்த்தி அப்பிரஸ்துங்கிறது நான் கான்டெக்சுவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனசுல நமக்கு தோன்றது இந்த இடத்துல வந்து நிர்பரம் உபகூடா நஜ விப்ரலப்தஹான் இருக்கு ஒருத்தரை வந்து நமக்கு தெரியும் கரைச்சு ஸ்லோவா பரிச்சிதமா பரிச்சயமா ஆன எதர் ஒரு 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 பேங்க்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இருக்கணும் இல்லைன்னா அவளோட கூடவே இருக்கணும் ஒரு ஆலிங்கனம்ங்கிறது இந்த ஒரு இம்மிடியட்லி நமக்கு வந்து இமேஜர் என்ன மனசுல வருதுன்னா நாயகா நாயக பாவம்ங்கிறது தான் இமேஜ் வரும் ஒரு இந்த வெல்த் அண்ட் அண்ட்ஸன் அப்படின்னு இல்லாத அதுதான் கான்டெக்ட் ஒரு பர்சனுக்கு வந்து வெல்தோட எப்பவுமே சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது இஸ் கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் த வெல்த் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் சன்னியாசி கிடையாது அப்படியும் இல்லை அதனால அந்த தி இமேஜ் அரைசஸ் இன் அவர் அந்த ஆலிங்கனம் விப்ரலம்பம் செப்பரேஷன் விரகம் இதெல்லாம் கேட்ட உடனேயே ஒரு நாயகா நாயக பாவம் நமக்கு தெரியுது அதுதான் உங்களுக்கு இது சமாசோக்தி சரியா பிரஸ்துதம் ஒண்ணு இருக்கும் அது வந்து அப்பிரஸ்துதமான விஷயத்த நமக்கு வந்து நினைவு படுத்துறது அப்போ சமாசிங்கிற அலங்காரம் பாக்கி எல்லாம் அவங்களுக்கு என்ன கேட்ட மாத்திரத்திலேயே அப்படின்னு அர்த்தம் அது பாருங்க வியாக்கியானத்துல அழகா அது இருக்கும் அங்க பாத்து இந்த இந்த அண்டர்லைன் துராச்சார நிஷேதக பாருஷேதகாஸ்திரயுக்தா அபி அபிசந்தேலவியவஹாரம் கரோதி அவிசுவாசவியவஹாரா ஒரு சாஸ்திரம் இருந்தா கூட சாஸ்திர ஜானத்த அதாவது கெட்ட விவகாரங்கள் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக தான் சாஸ்திர ஜியானம்ங்கிறது இருக்கு அந்த சாஸ்திர ஞானத்தோட அவ இருந்தா கூட நம்மள வந்து அபிசந்தத்தை விவ இப்போ பல பேர் வந்து படிக்கிறா படிச்சுடுறா பல சாஸ்திரங்கள் படிக்கிறா சாஸ்திரம் படிச்ச உடனே இந்த மாதிரி கெட்ட எல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னுட்டு ஒரு ஒரு ஆட்டிடியூடு வந்துடுறது இல்லையோ ஒரு நல்ல ஆட்டிடியூடுங்கிறது சாஸ்திரத்தினால டிசிப்ளின்டு ஆட்டிடியூடுங்கிறது இருக்கு மனசுல மாரல் வேல்யூஸ் எதிகல் வேல்யூஸ் வாட் எவர் எல்லாமே வந்துட்டா கூட இந்த பணம்ங்கிறது வந்த உடனே ஒரு மனுஷியனை வந்து கெட்ட விவகாரத்துல தூண்டுறது அந்த பணம் இது வந்து ஸ்ருதா விட்டு லக்ஷ்மிக்கு போடுற மாதிரி இருந்தா கூட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு அப்ளிக்கபிளா எடுத்துக்கணும் ஒரு மனுஷியன் வந்து இந்த மாதிரி சாஸ்திர ஞானம் இருந்தா கூட அவனை வந்து லக்ஷ்மிங்கிற ஒரு ஒரு செல்வம் வந்து மேல ஏற ஏற இத பண்ணலாமா என்ன விதமான லூப் ஹோல் நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி எப்படி எல்லாம் கெட்ட விவகாரத்தை வச்சுட்டு நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு தானே தோணும் முதல்ல அத சொல்றேன் வஞ்சிக்கும் சல விவகாரம் கெட்ட ஒரு இன்னொருத்தரை வந்து ஏமாத்திர வேலையானதை நமக்கு வந்து தூண்டி விட்டுரும் அந்த லக்ஷ்மிங்கிறது சிந்திதா அப்படி ஸ்மிருதா அபி மத்ததெல்லாம் ஈஸி இது மாத்திரம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருந்தேன் ஆஹ் சரியா வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லையே ஆஹ்

शकुनिगल पुट चपलाभिः सद्यः उन्मेषु मनस्विजन गर्हिताभिः सम्पद्भिः प्रलोभ्यमाना रागावशेन भाष्यमाना

ி உம் அடுத்தது அந்த ராஜ பிரகிருத்திய பத்தி இப்ப சொல்ல போறா சோ முதல்ல வந்து அவளுடைய பிரதமம் தாவது லக்ஷ்மி மேவ பஸ்யன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ராஜ பிரகிருதி அரசர்கள் என்ன ஆகிறா அப்படிங்கறத பத்தி அவளுடைய இன்ஃபுளுன்ஸ்ல அந்த கோர்வையா கொண்டு போவர் முதல்ல வந்து நீ லட்சுமி பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மிய பார்க்கணும் ஏன்னா அவளாலதான் வந்து மெயினா அரசனுக்கு வந்து ஏன் அந்த ஒரு ஒரு இத்தனை அட்வைஸ பண்ணணும்னா ஹி இஸ் பவுண்ட் சில்வர் ஸ்பூன் அதனால அந்த வந்து லக்ஷ்மிய பத்தி முதல்ல சொல்றாரு அதுக்கு அடுத்தது ராஜாக்களனுடைய ஒரு பிரகிருதி எப்படி இருக்குங்கிறத சொல்றான் ஏவம் ச அனையா துராச்சாரையா அப்படி தெய்வவசேன பரிகிரிதா விக்லவா பவந்தி ராஜானா ராஜான விக்லவாக பவந்தி ராஜானஹா அரசர்கள் விக்லவாகனா விலவரத்து போய் ஒரு ஒரு மோகிதாக பவந்தி ஒரு மோகம் உபகதாக பவந்தி அவர்கள் ஏன்னா தைவசேன பரிகிரகிதாக இப்ப இத்தனை நேரம் வரைக்கும் அவளை வந்து பிடிக்க முடியாது ஆலேக்கியகதா அப்படி சலதி உத்கீர்ணா அப்பி வஞ்சயதி கை கை பிடிமானத்துக்கு வர்றது கிடையாதுன்னு தானே இப்ப சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு வந்து இங்க என்ன சொல்றாருன்னா துராச்சாரையா தெய்வ வசேன பரிகிரிதா சந்தா ராஜான கஷ்டப்பட்டு சில பேர் வந்து அவளால் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்களே ஆனால் அரசர்கள் சோ துராச்சாரையா கெட்ட ஆச்சாரத்தை உடைய இவளால் இந்த செல்வத்தினால் ஏவம் விதையா துராச்சாரையா அனையா இந்த முன் கூறியபடி ஏவம் விதையா இவ்வாறு கூறியபடி துராச்சாரையா கெட்ட ஒரு நடவடிக்கையை கொண்டவளான அனையா இந்த செல்வத்தினால் கதமபி கஷ்டப்பட்டு எப்படியோ தெய்வ வசேன நம்மளுடைய ஒரு விதி விதிவசத்தினால பரிகிரிதாக ராஜானாக பிடிக்கப்பட்டவர்களாக அரசர்கள் விக்லவாக பவந்தி அவிவேகினா பவந்தி சர்வ அவிநய அதிஷ்டானதாம் சச்சந்தி எல்லா அவிநய ஒரு இன்டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டி அவிநயம்ங்கிறது வினயங்கிறத வந்து ஹியூமிலிட்டின்னு எடுத்துக்கூடாது இதை வந்து விசேஷன நீயத்தை வினயா ஒரு ஒரு கரெக்டா ஒரு பாதையில அழைத்து செல்லப்படுகிறவர்கள் சாஸ்திர ரீதியாக ஒரு டிசிப்ளின் வந்தவர்கள்னு அர்த்தம் இங்க அவிநயங்கிற சாஸ்திரத்துல கூறியிருக்க கூறியிருக்கக்கூடிய நிஷித்தமான காரியங்களை செய்யக்கூடியது நிஷித்த காரியங்களுக்கு அவிநயம்னு சொல்றோம் சோ சர்வ கச்சந்தி இந்த அரசர்கள் எல்லாம் எல்லா விதமான கெட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு சப்ஸ்ட்ராட்டமா ஆய்ட்ரா இவா இருப்பிடமாக ஆய்ட்ரா உம் தேசாம் தாட்சிணயம் பிரக்ஷால்யத்தை இதுக்கெல்லாம் முன்னாடி என்னன்னா இந்த பிரக்ஷால்யத்தைங்கிறது அபிஷேக சமய இருக்கணும் முன்னாடி ஒரு அரசனுக்கு வந்து யராஜ பட்டாபிஷேகமோ இல்ல ராஜ்ய ராஜாபிஷேகம் செய்யரிச்சே அந்த சமயத்துல ஜலம் விடுறாளோ இல்லையோ அந்த ஜலம் விடுறச்சே தாக்சிணத்தை வந்து அலம்பி விடுறாளாம் அவர்களுக்கு வந்து இன்னொரு குறிச்சு ஒரு தாக்ஷிணம் ஔதாரியம் உதார குணத்தை வந்து அப்படியே அலம்ப படுகிறது பிரக்ஷல்யத்தே தேசாம் ஹிருதயம் மலினி பவதி இந்த தூமம் இருக்குமோ இல்லையோ அந்த யாகம் பண்றச்சே ஒரு அஹ் ஸ்மோக் வரும் அந்த ஸ்மோக்குனால அவர்களுடைய மனசு வந்து அக்னி காரிய தூமேன அந்த அக்னியனுடைய காரியத்தினால அவர்களுடைய மனசானது அழுக்காக்கிப்படுறதுதான் சத்தியவாதிதா அபகிரியத்தேங்கிறார் சத்தியவாதிதான்னா இந்த இடத்துல எதுக்கு சொல்றார் அந்த ஐ திங்க் ஹம் அந்த ஓ அல்ல பரலோக தர்சன்க்குதான் வந்து அந்த கொடைய சொல்லுவார் அபகிரியத்தேன்னா சாமர பவனகி சாமரம் வீசும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட்ட வந்து எப்படி நகர்த்துறதோ அது போல இங்க வந்து உண்மை பேசும் தன்மையானது விலக்கப்படுகிறது சத்தியவாதிதா குணாஷ்ட உச்சாரியந்தே குணாகா குணங்களானது அந்த கையில அவன் வந்து ஒரு ஒரு குச்சியை வச்சுட்டு எல்லாரும் ஆஹ் விலகுங்கோ விலகுங்கோ இந்த இதுல வந்து ஜெருகண்டி சொல்ற மாதிரி ஒரு குச்சியை வச்சுட்டு அவ வந்து தட்டுவான் நகரு நகரு அப்படின்னு அந்த மாதிரி குணங்கள் வந்து போ போனு விளக்கப்படுகின்றனவா அந்த அரசனுக்கு அந்த அபிஷேக படிக்கணும் இஸ் தாட்சி பிரக்ஷாலயத்தை தாட்சி குணமானது அலம்பப்படுகிறது ஹிருதயமானது அழுக்காக்கப்படுகிறது சத்தியவாதிதா அபகிரியதே உண்மை பேசும் தன்மையானது விளக்கப்படுகிறது குணாஷ்ட உச்சாரியந்தே குணங்களும் விளக்கப்படுகின்றன உம் கேச்சித்து ஸ்ரம வச சகுனிகல புட்ட சபலாபிகி கத்தியோத சம்பத் பிகி பிரலோபியமான உபயாந்தி இந்த இடத்துல வந்து சம்பத் பிரலோபியமானாக செல்வங்களினால் தூண்டப்பட்டவர்களான அரசர்கள் அந்த சம்பத் எப்படி இருக்குன்னா அது வந்து சஞ்சலமா இருக்கும் சஞ்சலம்ங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி அந்த உதாகரணம் கொடுக்கறா ஸ்ரம வசிதில ரொம்ப ஒரு குட்டி அஹ் பறவை இருக்கு இல்ல பெரிய பறவையே எடுத்துக்கோங்க அது ரொம்ப தூரம் பறந்துட்டு வருது பறந்துட்டு வந்த உடனே அதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த சிரம வசாத்து ஒரு ஃபெட்டிங்கனால அந்த சகுனி பறவையினுடைய புட்ட அந்த தொண்டை வந்து அப்படியே கிடு கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கும் தெரியுமா இல்லையோ அது வந்து அப்படியே ஹான அந்த மூச்சு விடுறது பிளஸ் அந்த ஒரு ஒரு ஃபட்டீக்குனால சிரமத்தினால அதுக்கு வந்து அந்த அந்த கழுத்து போர்ஷன் மாத்திரம் ஆடின் இருக்கும் சப்பலமா இருந்துட்டு இருக்குமா அது போல இருக்கக்கூடிய சம்பத்தான் அது என்னவோ அந்த சம்பத்துக்கு வந்து ரொம்ப தூரம் எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணிட்டு வந்தா இவன் வந்து என்னால இருக்க முடியாதுன்னுட்டு அது ஒரே கம்பம் அது வந்து நடுங்கின் இருக்கான் எப்படா திருப்பி அடுத்ததுக்கு போலாங்கிற மாதிரி அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பத்தான் செல்வம் அதனால துண்டப்படுகின்றான் ஏன்னா இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அந்த செல்வம் அது வச்சுட்டு பேஸ் பண்ணி என்ன நமக்கு வரப்போறதுங்கிறத நினைச்சுட்டு தானே நம்ம வந்து இன்னைக்கே அதாவது செக் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு செலவு பண்ணிடுவோம் அப்படித்தானே நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் அதனால்தான் சபலமா இருக்கு நாளைக்கு வருமா வராதான்னு தெரியாது ஆனாலும் நம்ம வந்து அந்த செல்வத்தை எதிர்பார்த்துட்டு ஒரு பட்ஜெட் பிளான போட்டு இருக்கோம் நம்ம இல்ல சப்பலாபிகி அது மாத்திரம் இல்ல அடுத்தது வந்து கத்தியோத உன்மேஷ முகூர்த்த மனோகராவி செல்வம் வந்து பாக்குறதுக்கு அட்ராக்டிவா தானே இருக்கு நாலு சாமான் வாங்க முடியறது நம்மளால ஆனா ஒரு க்ஷணம் அந்த மின்னலை போல கத்தியோத கத்தியோதங்கிறது மின்னல் வித்யுத்து அது போல கஷண முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் அது மனோகரமா இருக்கு பிரமாதமா இருக்கு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மனஸ்விஜன கிரகிதாபிகி வசந்த மனிதன் ஒருத்தன் இருந்தான்னா இவன் பணம் வேண்டாம் அவனால வெறுக்கத்தக்கதான இந்த செல்வம் மன மனஸ்விஜன தன்னோட ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து அவனால வெறுக்கத்தக்க ராஜானஹா அரசர்கள் ராக ஆவேசேன பத்தியமானாக அதுல இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் அந்த அட்டாச்மெண்ட்ங்கிற ஒரு ஆவேசம் ஒரு எக்ஸைட்மெண்ட் அதனால பாத்தியமான சாரி பாத்தியமானாகனா தேர் அஃபெக்டட் பை இட் இல்ல ஒரு நிமிஷம் டெக்ஸ்ட்ல இருக்கான்னு அதான் ராக உபயாந்தி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுறான் ரொம்ப ஒரு அவிவேகிகளா ஆயிடுறான் விஹ்வலதாம் உபயாந்தி ஆசன்ன மிருத்தியவகா இவ சோ இதுல வந்து கேச்சித்து சில பேர் சில அரசர்கள் இந்த மொத்தமாவே ஜென்ரலா இன் ஜென்ரல் அரசர்கள் வந்து லக்ஷ்மி கிடைச்ச உடனே ஒரு விக் விக்லவாக அவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது இங்க விஹ்வல தாமங்கிச்சு விலவலத்து போறது சிதிலதாம் உபயாந்தின்னு எடுத்துக்கணும் அவளுடைய ஒரு ஸ்டெட்ல இருந்து அவள் வந்து விலகிடுறாங்கிற அர்த்தம் சோ சிரம வச சிரம காரணமாக சிதில ஒரு அஹ் சிதிலமா இருக்கக்கூடிய சகுனி பறவையினுடைய கல புட்ட கழுத்து பிரதேசம் புட்டங்கிறது பிரதேசம் சபலாபிகி அதுபோல சபலமாக இருக்கக்கூடிய சத்திய இம்மிடியட்லி ஒருட்னிங் வித்யுத்தினுடைய ஒரு உண்மேஷ உண்மேஷன்னா அது பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம் இங்க வந்து பிரகாஷம்னு எடுத்துக்கிறோம் அதனுடைய ஒரு பிளாஷிங் ஆஃப் அஹ் லைட்னிங் அது போல முகூர்த்த மனோகராபிகி ஒரு கணம் ஜம்மன்னு இருக்கக்கூடிய நன்னா கண்ணுக்கு அட்ராக்டிவா இருக்கக்கூடிய மனதை கவரக்கூடியதாக இருக்கும் மனஸ்விஜன கரஹிதாபிகி உம் அஹ் மனஸ்விகளாக இருக்கக்கூடிய உசந்த ஜனங்களுக்குனால ஒரு அஹ் வெறுக்கத்தக்கதான சம்பத் செல்வங்களினால் பிரலோபியமான தூண்டப்பட்டவர்களான அரசர்கள் ராக ஆவேசேன பாத்தியமானாக ராகத்தினுடைய ஒரு ஒரு தாக்குதல்னால பாத்தியமானாக துன்புறுத்தப்பட்டவர்களாக மிக்வலதாம் உபயாந்தி ஒரு சஞ்சலத்துவம் அடைகிறார்கள்

ஆசன்ன மிருத்தியவகா இவ ஒருத்தன் வந்து செத்து போகிற நிலைமையில இருக்கான்னா அவனுக்கு எப்படி வந்து எதுவுமே கண்ணுல தென்படாதோ அது போல இருக்கானா ஒரு அரசன் இந்த மாதிரி செல்வத்தோட இருக்கக்கூடியவன் வெரி மெசேஜ் ஆசன்ன மிருத்தியவகா இவ பந்துஜனம் அபி ந அபிஜானந்தி நான் இவா வந்திருக்கேன்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற நிலைமையில இருப்போம் எங்க பாட்டி போறச்சே நான் பார்த்திருக்கேன் அத ஐ அப்சர்வ்டு தட் யாரு என்னன்னே புரியாது

இல்ல பாப்பேனா ஆத்மாத்த மூர்த்தையா பவந்தி பாபம் சேர்ந்து 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 அப்படியே உப்பி போன ஒரு ஒரு ஃபார்ம் அவளுக்கு இருக்கான் ஆத்மாத்தம்னா பூரித்தம் அப்படியே உப்பி பிசிக்கல் ஒபீசிட்டி பட் இட் இஸ் மோர் ஆஃப் ஸ்டேட் பாப்பத்தை செஞ்சு 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 அவளுக்கு வந்து ஒரு வேற எதுவுமே பண்ண தோணாது அந்த மாதிரி ஏன்னா கான்சிக்வன்சஸ யோசிக்கல ததவஸ்தரவியதாம் உபகதா இது எப்படின்னா ததவஸ்தாச்சு இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில இருக்கக்கூடியவர்கள் வியசனங்கிறது கெட்ட என்டர்டைன்மெண்ட் இல்லையா சாஸ்திர வினோதன காலோக்சதி தீமதம் மதம் வியசனேன தூ மூர்கான நித்ரையா கலகேனமான படித்தோம் வியசனம்ங்கறிச்சு தியூத கிரீடா கேம்பிளிங் இந்த மாதிரி கெட்ட விவகாரங்கள் கெட்ட பழக்கங்கள் அதுதான் அ நூறு விதமான கெட்ட பழக்கங்களுக்கு வியசன சத அதுக்கு டார்கெட்டா ஆயிடுறா அம்பு டார்கெட் ஆயிட்ரா டார்கெட்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதை உபகதாக அடைகிறார்கள் தா அதுக்கப்புறம் என்னன்னா வல்மீக திருஷ்ண அக்ர அவஸ்தாக ஜலபிந்தவகா இவ ஒரு புத்து இருக்கு புத்துனுடைய ஓரத்துல ஒரு திருஷ்ணா இந்தமீக திருஷ்ணாவா திருணான் கரெக்ட் திருணாதான் அது வல்மீக திருண ஒரு புத்து அதுக்கு மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு புல்லு அந்த புல்லனுடைய நுனி அந்த நுனியில ஒரு துளி ஜலம் இருந்துட்டு இருக்கு ஒரு ஜல திவில இருக்குன்னா அது வல்மீகம்னா வந்து உங்களுக்கு அப்படியே ட்ரைடு டிரைடு ஒரு இது ஆண்டில் அதுல வந்து ஒரு ஜலம் பட்டுதுன்னா இருக்கிற இடமே தெரியாத போயிடுமோ இல்லையோ என்ன நினைஞ்சு போய் அது அப்படியே விழுந்துற போறதா அந்த வல்மீகம் இல்லையே ஒரு டிராப் ஆஃப் தண்ணி அது மேல விழுந்துதுன்னா இருக்கிற இடம் தெரியாத போயிட போறது அந்த மாதிரி இவர்கள் வந்து விழுந்ததை கூட வந்து பாக்குறது இல்லையாள்ஸ் ஈவன் இஃப் தேர் ஃபாலன் பீப்புள் வல்மீக ஒரு புத்தினுடைய திருண புத்தின அக்ரத்துல இருக்கக்கூடிய திருணம் அல்லது புத்து மேல இருக்கக்கூடிய ஒரு புல்லு அந்த புல்லினுடைய நுனி அக்ர அவஸ்திதாக அந்த நுனியில் இருக்கக்கூடிய ஜலபிந்தவகா ஜல திவிலைகள் நீர்த்திவிளைகள் நீர்த்திவிளைகள் போல் பதிதமபி விழுந்த பொழுதிலும் ஆத்மானம் ந அவகச்சந்தி தன்னைத்தானே வந்து புரிந்து கொள்வதில்லை

அப்படிங்கிற இடத்துல வந்து லுப்தோபமான உங்களுக்கு ஈவங்கிறது இல்ல அது வந்து இந்த சமஸ்த பதத்துக்குள்ள போயிடுது சோ சம்பத்துங்கிறத கம்பேர் பண்றார் சம்பத்துங்கிறது உங்களுக்கு வந்து உபமேயம் சகுனி கலபுட்டங்கிறது உபமானம் சபலத்துவம்ங்கிறது சாதாரண தர்மம் அதுல இவங்கிறது கிடையாது அதே போல கத்யோத உன்மேஷ முகூர்த்த மனோகராபிகம் கத்யோத உன்மேஷா அந்த வித்யுத்தினுடைய பிரகாசம் பிரகாசத்தை போல முகூர்த்த மனோகரத்துவம்ங்கிறது உங்களுக்கு சமான தர்மமா ஆயிடுறது சம்பத்துக்கு சரியா சோ இது வந்து லுப்தோபமா இவங்கிறது அகைன் சமஸ்த பதத்துக்குள்ள போயிடுது அடுத்தது இதையே வந்து நீங்க இதுக்கு காவியலிங்க அலங்காரத்துக்கு எடுத்துக்கலாம் காவியலிங்க அலங்காரம்னா என்னன்னா ஆஹ் சமர்த்தனீயசிய அர்த்த சமர்த்தனம் காவியலிங்கம் ஜிதோசி மந்த கந்தர்ப்ப மச்சித்தேஸ்தி திரிலோச்சனாகங்கிறோம் ஜிதோசி மந்த கந்தர்ப்ப மன்மதனே நீ ஜெயிக்கப்பட்டுட்ட என்னத்தினால என் மனசுல வந்து சிவன் இருக்காரு திரிலோச்சனகா மம மனசு வர்த்ததே த்ரிலோச்சனஹா திருத்தீயலோச்சனையே யா மதனம் அஹ் அத சகா மம மனசு வர்த்ததே யாரு வந்து அந்த எரிச்சாரோ அந்த த்ரிலோச்சனஹா என் மனசுல இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு ஹேத்து குடுக்கிறோம் இல்லையோ எப்படி மன்மத்தனை வெல்ல முடியும் எல்லாராலையும் அந்த ஹேத்து கொடுக்கறதுனால அதுக்கு காவியலிங்க அலங்காரம்னு பேரு அந்த ஹேத்து வந்து இட் கேன் பி இந்த ஃபார்ம் ஆஃப் அ சென்டென்ஸ் ஒரு பதம் அது பதம் கிடைச்சே பதார்த்த ஹேத்துக்கமா இருக்கும் வெரைஸ் இஃப் இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து வாக்கியார்த்த ஹேத்துக்க காவியலிங்கம்னு பேரு இங்க வந்து இது பதார்த்த ஹேத்துக்கம் காவியலிங்கம் கணம் முகூர்த்த மனோகாரியா இருக்கிறதுனால மனசுஜனங்களுக்கு அது வந்து பிடிக்கல கர்ஹி தத்துவமா இருக்கு ஏன் மனசுஜனங்களுக்கு அது வந்து வெறுக்கத்தக்கதாக இருக்கு செல்வம் அப்படின்னா ஒரு க்ஷணத்துலதானே அது வந்து அட்ராக்டிவ் ஆயிருக்கு அப்புறம் போயிடுறது நிலைச்சு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதார்த்தம் தான் ஒரு மனோகரமா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் தான் வசந்த ஜனங்களுக்கு வேணும் அதனாலதான் வந்து படிப்பு இடிப்பு இல்லைன்னா மோட்சம் அந்த மாதிரி விஷயத்துக்கு போறா அதுக்கப்புறம் உபமா இந்த இடத்துல பார்த்தோம் ஆசன்ன மிருத்யவகா இவ அப்புறம் பாப்பேன இது வந்து உத்ரேக்ஷா இல்லையா ஆஹ் கரெக்ட் சாரி ஹேது உத்ரேக்ஷா போட்டிருக்கேன் அப்புறம் ஜலபிந்தவா இவங்கிற இடத்துலயும் உங்களுக்கு உப்பமா இருக்கு உத்ரேக்ஷா எப்படின்னா பாப்பத்தினால உங்களுக்கு வந்து உப்பின ஒரு ஒரு உடம்பு அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ ஃபேன்சி தானே பாப்பத்தினால் போல் அப்படிங்கிறோம் எதனால அவளுக்கு வந்து ஃபார்ம் வந்து உப்பு இருக்கு அப்படின்னா பாப்பத்தினால போல இருக்கு அப்படின்னு ஒரு ஹேத்துல வந்து வி ஆர் ஃபேன்சிங் த ரீசன் ஃபார் இட் அதனால அது ஹேத்து உத்ரேக்ஷா அப்படியா இருக்கா சரி இன்னொரு ரெண்டு பேராகிராஃப் இருக்கா மேபி இன்னும் கொஞ்சம் படிப்போம் சொல்லுங்க படிக்கிறீங்களா டவுட் இருக்கா இல்லையே சரி பிரியா என்ன படிக்கிறீங்களா अचरे ah, ओके okay. mm -hmm. uh, अपरेतु स्वार्थ निष्पाद निष्पाद न mm -hmm. uh, परैहि ग्रास गृध्रैहि आस्थान नलिनी बकैहि द्युतम विनोद इति पान विलास इति uh, प्रमत्तथा तथा शीर्यम इति शौर्यम शौर्यम mm -hmm. uh,

அதோட இருக்கட்டும் முதல் செட் ஆஃப் அரசர்களை பத்தி சொல்றச்சே அவர்கள் எப்படி இருந்தார்கள் முன்னாடி சொன்னார் இப்ப வந்து அபரேது இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் தேவல இப்ப அடுத்தது எப்படின்னா யார் யாரெல்லாம் இப்போ தன்னோட தான் வந்து என்னென்னலாம் வந்து ஒரு தப்புகள் பண்றாளோ அடுத்த ஸ்டேஜ்னு ஒண்ணா வச்சுக்கலாம் முதல் ஸ்டேஜ்ல வந்து கெட்டது பண்றா அது பத்தி ஒண்ணுமே தெரியல மோகிச்சு இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர்கள் எப்படின்னா அபரே தூ சுவார்த்த நிஷ்பாதன பறைகி தன பீஷித கிராச கிருத்ரைஹி ஆஸ்தான தியூதம் வினோத ஈதி ஸ்துதிபிஹி பிரதாரியமானாக இத வந்து எப்படின்னா இந்த மாதிரி விஹசத் பிகி எடுத்துக்கணும் இந்த தூர்த்தைகி இருக்கே இதுக்கு தான் பாக்கி இந்த இந்த திருத்தியா விபத்தில இருக்கிறதெல்லாம் அட்ஜெக்டிவா வருது முதல்ல சோ பிகி பிரதாரியமானாக மெயின் சென்டென்ஸ் உம் அப்புறமா உபயாந்திங்கிறது அடுத்தது வரும் இங்க அபரேது தூ சில அரசர்கள் தூர்த்தைகி கெட்டவர்களால் ஸ்துதிபிகி ங்களினால் பிரதாரியமானாக வஞ்சிக்கப்படுகின்றவர்களாக சர்வஜன ஜனங்களினாலும் ஒரு வேடிக்கைக்கு பாத்திரமாக உபயாந்தி அடைகிறார்கள் பாத்திரமாக ஆகிறார்கள் உபயாந்தி அன்பை வந்துருத்தோ இப்ப பாக்கி எல்லாத்தையும் ஒட்டணும் இந்த கெட்டவர்கள் என்ன பண்றான்னா அவர்களை எப்படி வந்து ஏமாத்துறான்னா மாதிரி நீ வந்து தியூதம்ங்கிறது அரசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விளையாட்டு தானே அதனால நீ வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த கெட்டவர்கள்லாம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த சைகோபேன்ஸ் எல்லாம் எப்படி வந்து பிஹேவ் பண்றாங்கிறத சொல்றாருங்க

நிஷ்பாதன பறைகி அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் விருப்பத்தை நிஷ்பாதன தன் விருப்பத்தினுடைய ஒரு செய்தல் ரியலைஸ் தேர் ஓன் மீன்ஸ் தேர் தேர் செல்ஃபிஷ் மீன்ஸ் அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களால் மேலும் தன பிஷித கிராச கிருத்ரேகி தனம்ங்கிறது ஒரு பிஷிதம் மாம்சம் அதுல வந்து நமக்கு எவ்வளவு தூரம் கிடைக்கும்ங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்காலாம் வல்ச்சர்ஸ் மாதிரி அத கிராசானா அதை பிடிக்கிறது சோ அந்த தனம்ங்கிற ஒரு மாம்சத்தில இருந்து ஒரு கவலம் கிடைக்குமான்னு இருக்கக்கூடிய ஒரு வல்ச்சர் மாதிரி இருக்காலாம் கிருத்ரைஹி அதுக்கப்புறம் ஆஸ்தான நளினி பகைகிங்கிற இந்த ஆஸ்தான ஆஸ்தானங்கிறது இந்த ஆஸ்தான மண்டபம் இருக்கு இல்லையோ அரசனுக்கு அதுல வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பான் எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் இந்த ஆஸ்தான மண்டபத்துல பதில ஏவன் வரா எது பண்றான் எப்படி சீட் பண்ணலாம் இவன் வரான்னா உடனே அவன்கிட்ட இருந்து நம்ம பைசா வாங்க முடியுமா இப்ப இந்த அரசனை வந்து ஏமாத்தி இவன் இருந்து நம்ம பைசா வாங்கறதுக்காக இந்த கெட்டவன் இருக்காங்க புரியுறதா சோ இது வந்து எப் எதோட கம்பேர் பண்றான்னா இந்த கெட்டவர்கள் நளினி பக ஒரு தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொக்கு மாதிரி இருக்கான அப்படின்னா இந்த தாவரை குளத்துல நீங்க போய் பார்த்தா ஒரு கொக்கு அப்படியே ஒத்த கால நின்றுட்டு இருக்கும் அது வந்து ஒரு ஒரு இதுவா நம்ம கார்டன்ல வைக்கிற ஒரு ஒரு பொம்மையா இல்ல நிஜமாவே ஒரு கொக்கு நின்றுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி அப்படியே நிச்சலமா நின்றுட்டு இருக்கும் ஒரு கொக்கு எதுக்காக அப்படி நிச்சலமா நிக்கிறது பிஷ் வரன் வந்ததுன்னா மீன் வந்ததுன்னா அதை டக்குன்னு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இவனுங்கள்லாம் வந்து அந்த ஆஸ்தான மண்டபத்துல இருக்காங்க ய யாரோன்னு நினைச்சுப்போம் ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் கறக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதே போலதானே வல்ச்சர் எல்லாம் வந்து அப்படியே காத்து இருக்கும் எங்க நமக்கு வந்து ஒரு பணம் வந்து விழும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தானே காத்துட்டு இருக்கு அந்த வல்ச்சர்ஸ் அதே மாதிரி இங்க வந்து ஒரு கொக்கு எப்படி ஒரு தாமரை குளத்துல நின்னு இருக்குமோ அது போல இவர்கள் வந்து ஆஸ்தான மண்டபத்துல நின்னுட்டு இருக்காலாம் இந்த கெட்டார்கள் ஆஹ் பிரதாரண குசலைகிங்கிறார் இவர்கள்னா வந்து ஏமாத்துறதுல தேர்ச்சி பெற்ற இந்த கெட்டவர்கள் அதுல வந்து ஒன்னொன்னா அவ எப்படி இருந்து ஆரம்பிக்கிறார் தியூதம் வினோத இதி இந்த பானம் விலாசகா அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் குடிக்கிறதுங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிரமத்ததா லூஸ் ஆட்டும் பிஹேவ் பண்றதுங்கிறது வந்து அப்படியே ஒரு சௌரியத்தை காமிக்கிறது பிரமத்தாங்கிறது இட் கேன் ஆல்சோ பி மத்தம்ங்கிறது கர்வம் ஒரு இன்டாக்சிகேட்டட் பை தட் அரகன்ஸ் தட் ஹி இஸ் தேர் அப்படிங்கிறது ஹி ஹேஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து சௌரியம்னு இவா லேபிள் பண்றா தோஷானபி குணபக்சம் அத்தியாரோபயத்பிங்கிறதுக்குதான் இதெல்லாம் வருது தோஷங்களை கூட குணத்தின் பேர் அத வந்து சொல்றா குணத்துல தள்ளிடு இதெல்லாம் கெட்டது கிடையாது ஒரு லிஸ்ட் போட்டேன்னா அதெல்லாம் சீச்சை குணத்துல கொண்டு போய் போடு பானம் குடிக்கிறதா அது விலாசம்பா அரசனுக்கு உண்டான ஒரு ஒரு முத்ர அது அதனால நீ இந்த பக்கம் போடு அப்படின்னு குணம் லிஸ்ட்ல கொண்டு வந்து ஜெய்கிறது பிரமத்தாவியும் போடுறது குரு வச்சன அவதீரணம் பெரியோர்களினுடைய வார்த்தைகளை அல்லது குருவனுடைய வார்த்தையை அவதீரணம் திரஸ்காரா அதை வந்து ஒரு திரஸ்காரம் பண்றது அதை பொருட்படுத்தாமல் இருப்பதுங்கிறது யூ ஆர் நாட் பீங் லெட் பை அதர்ஸ் அப்படின்னு அவன் வந்து சொல்றானா பர பிரணைய அசி அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு இன்னொருத்தன் வந்து கண்மூடித்தனமா உன்னை இழுத்துட்டு போகல நீ எப்படி உன்னோட யுஆர் இன்டலெக்ட் அப்படின்னு வந்து குணபக்ஷத்துல போடுறான் குரு குரு வச்சன அவதீரனம் ஒரு வாக்கியத்தை பொருட்படுத்தாமல் இருப்பது என்பது மற்றவர்களால் அழைத்து செல்லப்படாமல் இருக்கும் தன்மை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு குணபட்சத்துல ஆரோப்பம் பண்றா அடுத்தது ஸ்வச்சந்ததா இஷ்டம் போல நடந்துக்கிறது அதுதான் பிரபுத்வம் ஆளுமைத்தனம் அரசனா இருப்பதுங்கிறது இஷ்டம் போல நடக்கிறது தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாளா தரளதா உற்சாக ஒரு எப வந்து இருப்பு கொள்ளாத இருக்கிறதுங்கிறது இந்த காலில் கஞ்சிய கொட்டின்னு நின்று அது அதாவது தஞ்சாவூர் எக்ஸ்பிரஷன் அது காலில் கஞ்சிய கொட்டி நிக்கிறது அப்படியே வந்து செட் ஆயிடும்னு விட் மீன்ஸ் ஒரு ஒரு தக்க தக்கத்தக்கதாக குதிச்சுட்டே இருப்பான் ஒவ்வொரு விஷயத்துல இருந்து இன்னொன்றுக்கு போறது அதுதான் உற்சாக குணம் அப்படியே என்ன ஒரு ஒரு உற்சாகம் இருக்கு பாரு அவனுக்கு ஏஸ் அன் எக்ஸைமெண்ட் அப்படின்னு தோஷா அனுப்பி தோஷங்களை கூட குண குணத்தினுடைய ஒரு பக்ஷத்தில் அத்தியாரோபிகி சூப்பர் இம்போஸ் பண்றான்னு அர்த்தம் அப்படி பண்ணுகின்ற தூர்த்தைகி கெட்டவர்கள் அது அது பண்றச்சே என்ன பண்றான்னா இவன் நம்ம சொல்றதெல்லாம் காக்கிறான் பாருன்னுட்டு அந்த அப்பி விகசிகி உள்ளுக்குள்ள தானே சிரிச்சுன்னு இருக்கான் இவனை வந்து ஏமாத்திட்டோமேங்கிற ஒரு ஒரு கான்பிடென்ஸ் அவனுக்கு தெரியும் எது கெட்டது எது இதுன்னு அவனுக்கு ஆதாயங்கிறதுனால தானே அவன் இப்படி வந்து தூண்றான் அரசர்களை அதுக்கப்புறம் மேலும் அமானுஷி அமானுஷி சாரி அமானுஷ உச்சிதாபிகி ஸ்துதி பிரதாரியமானாக இங்க டிஃபரன்ஸ் பார்த்தேன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து திருப்தியால இருக்கு ஆனா உச்சிதாபிகரிச்சு அது வந்து ஸ்திரீலிங்கத்துல இருக்கிறதுனால ஸ்துதிபிகிக்கு பிகிக்கு அமானுஷ உச்சித தெய்வத்துக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களினால் ஸ்தோத்திரம் செய்வது பிரதாரியமானாக வஞ்சிக்கப்படுகின்றவர்களான அந்த அரசர்கள் திவ்ய உச்சித சேஷ்ட அனுபவாக தான் வந்து பலவிதமான திவ்ய திவ்ய புருஷனுக்கு உச்சிதமான சில எல்லாம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் ஒரு ஒரு தெய்வம் அல்லது ஒரு ரிஷி என்னன்னெல்லாம் வந்து ரிஷி கூட இல்ல திவ்யம் வந்து ஹி திங்ஸ் ஆஃப் கிரேட் காட் தான் தான் இந்த உலகத்துக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு தன்னை பத்தியே நினைச்சுக்கிறது சோ பிராரப்த ஆரம்பிக்கப்பட்ட திவ்ய தேவனுக்கு உச்சிதமான திவ்யமா திவ்ய புருஷனுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய சேஷ்டா ஆக்ஷன்ஸ் மேலும் அனுபவாக மனசு வரைக்கும் போயிடுறதுங்கிற அனுபவம்ங்கிறது மனசுல இருக்கக்கூடிய இமோஷன்ஸ் போத் ஆக்ஷன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஆர் வெரி டிவைன் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சுடுறான் அந்த மாதிரி ஒரு டிவைன் ஆக்சன்ஸும் டிவைன் இமோஷன்ஸோடையும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுடுறான் அதனால என்ன ஆயிடுறது சர்வஜனசிய உபஹாசியதாம் உபயாந்தி எல்லா ஜனங்களினாலும் ஒரு சிரிக்கிற சிரிப்புக்கு இடமாக ஆயிடுறான் அடுத்த மூணு லைன் வந்து இந்த இந்த திவ்ய உச்சித சேஷ்ட அனுபவத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்றது பிக்கோ சொல்லிடுறேன் தர்சன பிரதானம் அப்படி அனுகிரகம் கணயந்தி தர்சன பிரதானம் நான் வந்து இவ்வாளுக்கு தரிசனம் கொடுத்துட்டேன்னா ஒரு பெரிய அனுகிரகம் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறான் அது தர்சன பிரதானம் தாம் போய் ஒரு தர்சனத்தை கொடுத்தோம்னா இன்னொருத்தனுக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுத்தா மாதிரி நினைச்சுக்கிறான் கணையந்தி திருஷ்டி பாத்தம் அப்படி பட்டு பட்டுனாலே திருஷ்டி பாத்தம் அப்படி உபகார பக்ஷே ஸ்தாபயந்தி ஏ நான் உன்னை பார்த்துட்டேன்னு இல்லையோ உனக்கு பெரிய உபகாரம் பண்ணிட்டேன் அப்படிங்க வேண்டியது உபகாரம் பண்றது கிடையாது ஆனா பார்த்த மாத்திரமே திருஷ்டி பாத்தம் அப்பி கண் வீழ்ச்சியே பார்வையினுடைய ஒரு ஒரு கட்டாட்ச பார்வையே அப்படியே பெரிய ஒரு உபகாரத்துல வந்து போட்ட மாதிரி ஆயிடுறது உபகார ஸ்தாபயந்தி ஸ்பர்ஷம் அப்பி தொட்டா போறோம் டை அப்படின்னுட்டு நம்ம சில சமயம் அப்படி தட்டுவாளோ இல்லையோ பாவனம் ஆகலயந்தி அப்போ பெரிய அப்படியே உனக்கு வந்து இப்போ நமக்கெல்லாம் வந்து நல்ல விதத்துல யோசிச்சோம்னா ஒரு குரு வந்து நம்மள வந்து தொட்டான்னா அது ஸ்பர்ஷ தீட்சான பேரு கண்பார்வை பார்த்தான்னா அது வந்து சாக்ஷு பேரு அதெல்லாம் ஒரு பெருசு பெரிய பியூரிட்டி பாவனம்னு வந்து இவன் நினைச்சுக்கிறான் சுய பிரதாபம் ஸ்பர்ஷம் அப்ப தான் தொடர்றதையே வந்து பாவனம்னு நினைச்சுக்கிறான் இன்னொருத்தரை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறான் இந்த இடத்துல எல்லாம் வந்து வாச்சியமா நமக்கு இவ நூனம் துருவம் அதெல்லாம் போடாததுனால இதை உத்ரேஷான்னு கம்யம்னா இட் இஸ் இது உங்களுக்கு வந்து இப்போ வியங்கியமா இருக்கக்கூடியது பட் இதை வந்து துவனிங்கிற லெவலுக்கு எடுத்துன்னு போக மாட்டோம் உத்ரேக்ஷா இஸ் ஜஸ்ட் ஹியர் இட் இஸ் நாட் உத்ஷா சரியா சரி நான் இதோட நிறுத்திக்கிறேன்